அருணிகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு ஜாலியான ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். யூகேயில் இருக்க கார்ன்வால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் வந்து நான் ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி இந்த ரோட் ட்ரிப்பு கண்டினியூ பண்ணலாம். இந்த ரோடு ட்ரிப்பு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லண்டன்லேருந்து அந்த கார்ன்வால்ன்ற யூகேயில் உள்ள இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ரிப்புங்க அது. இப்போ அந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா வந்து ரோட்ஸ் வந்து மோட்டர்வே ஏ ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோட்டர்வேன்றது கொஞ்சம் ஒரு பெரிய ரோடாக இருக்கும், ஏ ரோடுன்றது ஒரு சின்ன ரோடு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி தான், இந்த பக்கமும் ஒரு வண்டி, அந்த பக்கம் ஒரு வண்டி, அவ்வளோதான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே 40 போட்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 miles, மேக்ஸிமம் 40 miles பர் ஹவரில் போகணும். அந்த மாதிரி சில இடத்துல பார்த்திங்கன்னா 60 miles பர் ஹவர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஜேர்னி வந்து ஒரு ப்ளசன்ட் ஜேர்னியாக இருக்குது இது வரைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, மழை எதுவும் இல்லை, நல்ல ப்ளூ ஸ்கை. இந்த ரோட் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா எதுக்கு எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக போட்டோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லை வெளியூரில் இருக்கோம், ஓகே இந்தியா இது யூகேயில் உள்ள ரோட் ட்ரிப் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு வீலாக் போட்டிருந்தோம். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு க்ரீனிஷான ஒரு லேண்டு நிறையா வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சோளம், கடுகு, அப்புறம் வந்து அந்த பாப்பி சீட்ஸ்னுவாங்க, நம்ம கசகசாலாம் எடுப்போம் பார்த்திங்கன்னா அந்த பாப்பி சீட்ஸு, அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரிலாம் வந்து பயிர் பண்ணியிருப்பாங்க. ஜேர்னி ஒரு நல்ல லாங் ஜேர்னின்றதுனால அங்கங்கே உங்களுக்கு எது எதெல்லாம் முக்கியமான ஒரு கிளிப்போ போட்டிருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெஹிக்கிள்ஸ் போகுது பார்த்திங்களா, லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறது. முதல் அங்கே ஒரு வண்டியை போச்சு, இப்போ அடுத்த வண்டி ஓவர்டேக் பண்ணி நம்ம லேனில் போய் போகிறோம். ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு லைவ் ஃபீல் காமிக்கிறதுக்காக இந்த ஒரு கிளிப்பிங்கும் போட்டிருந்தோம். நிறைய இடம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷு. இப்போ அந்த இடத்துல வெயிலான ட்ரிப்லேருந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் அங்கே பெரிய பெரிய கல் தெரிஞ்சு பார்த்திங்களா, இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோனேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3500 வருஷம் முன்னாடி, அதாவது பிசின்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து இந்த கல்லெல்லாம் நிறுவனதாக சொல்கிறாங்க. இதோடய எப்படி இதோட வரலாறு வந்து இது யார் வச்சாங்க அப்படின்றது இன்னும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல, ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல், இது ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஒரு வட்டமான ஒரு ஸ்ட்ரக்சராக முன்னாடி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கல் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை வந்து இந்த அரக்கர்கள் கொண்டு வந்து பண்ணுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க, எது உண்மைன்னு தெரியல. இங்கே ஒரு 1 மில்லியன் பேர் வந்து வருஷம் வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கோம் ரோட் ட்ரிப்பில். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன பே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு எமர்ஜென்சி பார்க்கிங் மாதிரி வண்டி ரோட்டில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் எடுத்துகிட்டு இது பண்ணி போகலாம். இன்னும் அதே போல் உங்களுக்கு சர்வீஸும் தனியாகவும் இருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 1/2 hour to 1 hour கூட நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி சர்வீசஸ் மெயின் ரோடில் போகும்போது உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், ஒரு லாங் ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. இந்த ஊரில் போகும்போது ரொம்ப அருமையான ஒரு ஃபீலாக இருந்தது. எங்கேயுமே பச்சை பசேல்னு, இது ஜூலை மாதம் கடைசி, ஜூலை மாதம்ன்றதுனால உங்களுக்கு சில வெயில்னால அந்த இதெல்லாம் அந்த பச்சை பசுமையாக இருந்ததெல்லாம் காஞ்சி கலர் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இன்னும் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக பச்சை பசேல்னு நிறைய பூக்கள் இருக்கும், மஞ்சள் பூ, இந்த கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளை பூத்தது எக்கு பத்தில் இருக்கும், நிறைய பிங்க் கலர் பூ நிறையா இருக்கும், வெள்ளை கலர் பூ நிறையா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைமில் போகும்போது வசந்த காலத்தில் ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. நிஜமாகவே நம்ம வந்து டிராஃபிக்லாம் இல்லாமல் போகும்போது அது ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். போகிறதுக்கு ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு போகும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிராஃபிக்கான ரோட்டில் போகிறதுனாலும் போகும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். 1/2 hourலேயே வந்து போர் அடிச்சிடும் இல்லை டயர்டாகிடும்.
இந்த மாதிரி ஒரு லாங் ஜேர்னி போகும்போது நமக்கு டைம் போகிறது தெரியாது. க்ளோஸி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டிசிப்ளினாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரோட் ஜேர்னிஸ்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் ஒரு 300-400 மைல வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்தில் கடக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே டிசிப்ளினாக போகிறதுனால நம்மளும் வந்து கரெக்டான டைமுக்கு கிளம்பி கரெக்டான டைம் போகிற மாதிரி போக முடியும். எதுவும் மேஜராக பிரச்சனை, ரோட்டில் பிரச்சனை இல்லாத வரைக்கும் க்ளீனாக போகலாம். ரொம்ப சீனிக்கான ட்ரைவ் ரொம்ப, அது அதுக்காக அந்த சில ஃபோட்டோஸ்லாம் போட்டுருக்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த விண்டோஸ் வால்பேப்பரில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் ஃபீல். அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இது வந்து சவுத்தில், சவுத் சைடில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கம்ப்ளீட்டாக நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில், சவுத் வெஸ்ட் லேண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம், அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். பயங்கர க்ரீன், மரம் நிறைய மரம் வச்சு, உங்களுக்கு போகிற ட்ரிப்லாமே ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ நீங்களும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இது எல்லாத்தையுமே கிளிப்பிங்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஒரு சைட் கேமரா வியூ பாருங்கள். இது வந்து எக்ஸிட்டர் யூனிவர்சிட்டிங்க, ஒரு சின்ன யூனிவர்சிட்டி கேம்பஸிங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். ஸோ அந்த ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஒரு ஷேர் பண்ணியிருக்கோம். கிளைமேட் பாருங்கள், அங்கே ப்ளூவாக இருந்த கிளைமேட் அப்படியே மாறி மேகமூட்டமாச்சு. அது மாதிரி மாறி மாறி இருந்தது கிளைமேட் வந்து பார்க்கும்போது. இந்த ப்ரௌன் கலர் சைடில் போர்டு பார்த்தீங்களா, பெரிய போர்டு, அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ப்ரௌன் போர்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. நமக்கு அங்கே ப்ரௌன் போர்டு இருந்ததுன்னா அங்கே இந்த ஓர்சம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் என்னன்றதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விருப்பம்னா போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல், தரையில் பாட்டோல்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரிப்பு. போக போக நம்ம அந்த வீடியோ கேம்ஸ்லாம், கார் விளையா கார் கேம்ஸ்லாம் விளையாடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது உண்மையாக சொன்னால். அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வெயில், மேகமூட்டம், திடீர்னு பார்த்திங்கன்னா மழை ஒரு இடத்துல, அது மாதிரி மாறி மாறி இருந்தது. இப்போ இங்கேருந்து லாங் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நல்ல க்ரீனிஷ், எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக மரமாக வச்சு. யூகேயில் அது ஒரு பெரிய ஒரு இதுங்க. நாம் மற்ற நாட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வெயில் மழை எல்லாம் மாறி மாறி வந்துட்ருக்கோம். திடீர்னு மழை தூத்தல் போட்டுச்சு. இப்போ இங்கே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து பயங்கர ஃபாகியாக இருந்தது. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு நல்ல அப்பில் போயிட்டுருந்தது ரோடு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து திடீர்னு ஃபாகு, ஒரு மழை வர மாதிரியே ஒரு ஃபீலோடையே இருந்தது. அது அந்த இடத்த கடந்து போனோடனே அந்த அப்பிலேருந்து டவுனில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நார்மலாகிடுச்சு. ரொம்ப ஒரு நல்ல, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் அந்த கிளிப்பையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேகம் பாருங்கள், ப்ளூ ஸ்கை, இது எல்லாமே வந்து 5-6 மணி நேரத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே குறுவியாக இருக்குது. நல்ல வெயில் அடிச்சுது, மேகமூட்டமாக இருந்து பனி மாறி இருந்து திருப்பி கிளியர் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த மேப்பில் பாட்டம் எண்டில் தான் அந்த லேண்ட் சென்டர் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட், நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் அந்த இடத்துல ஃபுல்லாக. கார்ன்வால் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. அது ஒவ்வொரு இடமும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. வீடுங்களும் வந்து அருமையாக இந்த இடத்துல, ரொம்ப காமான பிளேஸ், எந்த ஒரு டிராஃபிக்ஸ் தொந்தரவுலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியான வாழ்க்கை இங்கே உள்ளவங்களுக்கு. கண்டிப்பாக பச்சை பசேல்னு வாழ்க்கை. நிறைய பீச்சஸ் இந்த பக்கத்தில் இருக்குது. கார்ன்வால் சுற்றி என்ன, அது உங்களுக்கு கடைசியாக லேண்ட் சென்டுன்றதுனால அந்த இடத்த சுற்றி நிறைய பீச்சஸ், சின்ன சின்ன பீச்சஸ் வந்து இருந்தது. கிளிஃப்ஸ், கிளிஃப்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா மலை, மலை மேலே. நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் போயிருந்தோம். ஸோ அவருடைய கார் தான் முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ அவர் கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தோம்.
வந்து இந்த இன்றைக்கி இந்த ரோட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போன கம்ப்ளீட்டு உங்களுக்கு ஜேர்னியை வந்து உங்களுக்கு இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த கிளிப்பில் அடுத்த வீலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸஸ் உங்களுக்கு எடுத்து அதில் ஒரு கோர்வையாக காமிக்கிறோம். கூடியவரையில் அடுத்த வீலாக் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த ரோட் ட்ரிப்பில் எங்கள் கூடயே நீங்களும் ட்ராவல் பண்ணி பசுமையான இந்த ரோட் ட்ரிப்பை நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. அடுத்த விலாகு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நன்றி இதுவரை எங்கள் கூட இந்த விலாக் பார்த்ததுக்கு.